ரோஸ் மாடி போய் நம்ம செக்இன் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளேயா? இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாண்டா. ஹேய், இப்ப கவுண்டர்ல கூட்டம் கம்மியா இருக்கு, நீ இப்பயே போய் புக் பண்ணிக்கிட்டா வேலை முடிஞ்சிடும்ல. வா. இல்லடா, நீ முதல்ல இந்த லக்கேஜ போய் செக்இன் பண்ணிட்டு வந்துரு, அப்புறமேட்டு நான் வர. கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஏ ரோஸ், இப்ப கூட்டம் கம்மியா இருக்கு, இப்பயே நீ போய் செக்இன் பண்ணிட்டு வந்துட்டா டைம் நம்மளுக்கு தானே சேவ் ஆகும். அப்புறம் கூட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கே, நீ லைன்ல ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சொல்ல அசோக், பாரு எப்படி அடம் முடிக்கிறான்னு. சீக்கிரமா வந்ததே எதுக்கு? சீக்கிரமா போய் செக்இன் பண்றது தானே. அவனே இப்படி பேசிட்டு இருக்கா, வர சொல்லு. ஏய் ஆமா ரோஸ், போய் செக்இன் பண்ணிட்டு வாங்க, போங்க. ஆனா பூமாரி இன்னும் வரவே இல்லையே. அடியே, உன்னை இப்பவே நான் என்ன ஃபிளைட் ஏத்தி கூட்டிட்டு போறேன். நான் சொன்னேன் செக்இன் பண்றதுக்கு தானே வர சொன்னேன். இன்னும் நம்ம ஃபிளைட் டிஸ்பேச் ஆகிறதுக்கு 3 hours இருக்கு, அதுக்குள்ள அவ கண்டிப்பா வந்துருவா. இப்பவா நம்ம போய் செக்இன் பண்ணலாம். ஆமா ரோஸ், விஜய் சொல்றது கரெக்ட் தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கண்டிப்பா வந்துருவா. சரி விஜய், நீ போய் லக்கேஜ் செக்இன் பண்ணிட்டு, நான் ஒரு டைம் அவளுக்கு கால் பண்ணிட்டு பின்னாடி வரேன். பாரு திரும்பி திரும்பியும். சரி விஜய், அவ பூமாரி கால் பண்ணி பேசிட்டு இருக்கட்டும், நம்ம வேணா போய் அதுக்குள்ள இந்த லக்கேஜ் செக்இன் பண்ணிட்டு வந்துடலாம். வா. என்ன அசோக், நீயும் அவளுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்க? அட, கொஞ்ச நேரம் அவளை தனியா விடுப்பா. பாவம், அவளே பூமாரிய பாக்க முடியுமா பாக்க முடியாதான்ற கடுப்புல இருக்கா. வா, நம்ம போய் வச்சுட்டு வந்துடலாம். வா. என்னமோ பண்ணுங்க ரெண்டு பேரும். சரி வா போலாம். என்ன, இந்த பூமாரிய இன்னும் காணவே இல்ல, என்னால பூமாரிய மீட் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியவே இல்லையே. பூமாரிய மட்டும் பார்க்காம துபாய் போயிட்டேனா என்னால தாங்கவே முடியாது. அவ ஏன் இப்படி பண்ற? எனக்கே அவ காலே பண்ணல, அவளுக்கே காலே போகவே மாட்டேங்குது. இந்த சஞ்சய் பைத்தியக்கார வேற என்ன பண்றான்னு தெரியல. கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது, மெசேஜ் பண்ணாலும் ரெண்டு பேருக்கு போக மாட்டேங்குது. அப்படி ரெண்டு பேரும் எங்கதான் போயிருப்பாங்கன்னே தெரியல. நேரம் கட்ட நேரத்துலதான் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது தொலைஞ்சிட்டு போயிடுறாங்க. அப்படியே போறவங்க எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? இவங்க ரெண்டு பேருக்கும் அறிவே இல்லை சுத்தமா. இன்னைக்கு மட்டும் நான் பூவாரியை பார்க்கும் போயிட்டேன்னா இனிமேட்டு ஜென்மத்துக்கும் அவளை நான் பார்க்கவே மாட்டேன். என்னை இப்படி தனியா புலம்பு விட்டுட்டு அந்த நாய் எங்க போய் ஊர் சுத்திட்டு இருக்குன்னு தெரியல. அவன் மட்டும் என் கண்ணில் மாட்டுட்டோம், அவ்வளவுதான். அவளை பொறுப்பே இல்லாத பருப்பு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நான் ஊருக்கு போறேன்னு தெரிஞ்சும் எங்கேயோ ஊர் சுத்த போயிட்டா பைத்தியக்காரி. பூமாரி, போறாங்க போல. சரிதான், நீங்க அந்த பெருமை எங்களுக்கு எப்ப தர போறீங்க மேடம்? எனக்கும் பூமாரிய டிவில இன்டர்வியூல எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் சொல்லுவேன்ல, என்னோட ஃபியான்சி அவ டிவில எல்லாம் வரா அப்படின்னு நானும் பெருமைப்படுத்துக்குவேல. ரோஸ மட்டும் பெருமைப்படுத்தணும்னு சொல்ற, நீ எப்ப என்னைய பெருமைப்படுத்த போற? அது என்னமோ வாஸ்தவம் தான், நீ ஏன் அரியர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்க? அதே கிளியர் பண்ண வக்கு இல்ல, நீ போய் எங்க இருந்து இன்டர்வியூ கொடுக்க போற? அதுல எனக்கு ஒரு ஆனந்தம், வேற என்ன?
அப்படியே ஆகட்டும் தலைவி. ஏண்டி அவசரமா வருதா? அப்புறம் எதுக்கு நீ நடு ரோட்ல போய் கார நிறுத்த சொல்ற? பரவாயில்லையே பூமாரி, உனக்கு கூட நல்ல நேரத்துல மூளை எல்லாம் வேலை செய்யுது. நான் கூட உனக்கு மூளையே இல்லேன்னு நினைச்சிட்டேன். அப்படியே ஆகட்டும் மேடம். போர்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. ஓகே அசோக், ஃபிளைட் எத்தனை மணிக்குன்னு சொன்னாங்களா? 8 ஷார்ப்பா ஒரு 10 o'clock வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டைம் ஒரு 2 hours பக்கம் இருக்கு. எனக்கு வேற பசிக்குது, நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாமா? அப்படியா? ஆ சரி, எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரிதான் இருக்கு. சரி சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ரோஸ் வா, நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். எனக்கு பசிக்கல, நீங்க வேணா போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நான் பூமாரி வந்ததுக்கு அப்புறம் பூமாரியோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப எனக்கு பசியே இல்ல. இங்க பாரு, நம்ம போக போறது இன்டர்நேஷனல் ஃபிளைட் இல்ல, நார்மல் கிளாஸ் தான் புக் பண்ணிருக்கேன். இன்டர்நேஷனல் கிளாஸ் கிடைக்கல, அதனால ஃபிளைட்டுக்குள்ள வந்தினா உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் சாப்பாடு கிடைக்காது. ஒழுங்கா இங்கே வந்து சாப்பிட்டுக்கோ. இல்லடா, எனக்கு பசிக்கல, எனக்கு வேணாம். ஏய், உன் ஐடியா என்னன்னு தெரியும். இப்ப வேணா வேணாம்னு சொல்லிட்டு கரெக்டா ஃபிளைட்டுக்குள்ள போய் ஏறி உட்கார்ந்து ஃபிளைட் டிஸ்பேச் ஆக போதுன்னு 10 minutes முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு விஜய் காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவேன். மூடிட்டு வந்து இப்ப என்ன கிடைக்கிட்டோ வாங்கி வயல் போட்டுக்கோ. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு பசிக்கலன்னு. ரோஸ் சொன்னா கேளுமா, காலையில தான் ஃபிளைட் போய் நிக்கும், இடையில எதுவுமே சாப்பிட முடியாது. ஒழுங்கா இப்பயே வந்து சாப்பிட்டுக்கோ. அது மட்டும் இல்லாம நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். வா, உனக்கு பிடிச்ச பாஸ்தா நான் வாங்கி தரேன், வந்து சாப்பிடு வா. ஹேண்ட் இங்க ஒரு ஹோட்டல்ல பாஸ்தா சூப்பரா இருக்கும், அதுவும் பெரிய பெரிய பாஸ்தா, ஸ்பைஸியா வேற லெவல் டேஸ்டா இருக்கும். நான் உனக்கு அது வாங்கி தருமா, நம்ம போய் சாப்பிடலாம். இல்ல இல்ல, எனக்கு பாஸ்தா சாப்பிடுற மூடெல்லாம் இப்ப இல்ல. பூமாரி வந்துருவா எப்படி கொஞ்ச நேரத்துல, நானும் அவளும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். அவளுக்கும் பசிக்கும் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறோம். டென்ஷன் ஏதாவது ரோஸ், ஏற்கனவே செம டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா. 2 days கஷ்டப்பட்டு லீவே கிடைக்காம பர்மிஷன் போட்டு இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு இம்பார்ட்டன்டான மீட்டிங் வேற இருக்கு, இருந்தும் நான் எதுக்கு வந்திருக்கேன்? எல்லாம் உன்னுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான். நீ என்னமோ பூமாரி பூமாரி கத்திட்டே இருக்க, நான் தான் சொல்றேன்ல இன்னும் 3 months வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. வர வர உனக்கு பொறுப்பே இல்ல ரோசானா. உன்னால உனக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்னமோ அசால்ட்டா பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு மட்டும் அந்த மீட்டிங்கை போய் நான் அட்டன் பண்ணியிருந்தேனா எனக்கு 2 lakh இன்சென்டிவ் தந்திருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதெல்லாம் வேணாம்னு தூக்கி போட்டு உனக்காக வந்திருந்தா நீ சும்மா பூமாரி பூமாரி கத்திக்கிட்டே இருக்க. என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. சரி போ, உன் ட்ரீமை நீ ஒன்றும் ஃபுல்ஃபில்லே பண்ண வேணாம். நீ இங்கேயே இருந்துக்கோ, பூமாரியோட இருந்துக்கோ, நான் துபாய் கிளம்புறேன். அசோக், இவ துபாய்க்கு வந்தாலும் ஒழுங்காக அவள் படிக்கலாம் மாட்டா, இவளை இங்கே வச்சுக்கோ. நான் அவளை ரொம்ப நல்லவ, ஒரு லட்சியத்துக்காக போராடுறவ அப்படின்னு நினைச்சதா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நான் வந்தேன். ஆனால் இவளுக்கு என்னன்னா இங்கே ஜாலியாக இருக்கணும், அது மட்டும்தான். அவளுக்கான ட்ரீமை அவளுக்கே ஃபுல்ஃபில் பண்ணணும்னு தோணுன்னா அப்ப நான் இருந்து என்ன ப்ரோஜனம்? கண்டிப்பாக நான் இருந்தாலும் அது உனக்கும் ப்ரோஜனம் இல்லை. இவளை கூட்டிட்டு போனாலும் வேஸ்ட்டு தான். நீ பேசாம இவளை சென்னையிலே வச்சுக்கோ, இவள் சென்னையிலே இருந்துக்கிட்டோம். இங்க ஏதாவது ஒரு பிபிஓ கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துரு, 10,000 to 12,000 சம்பளம் தருவாங்க, அது மட்டுமே இவளுக்கு போதும். இவளுக்கு லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கணும்ன்ற ஆசை எல்லாம் இல்ல. இவளை இங்கே வச்சுக்கோ அசோக். ஏய் விஜய், சும்மா இரு, வேர்க்கனவே அவளே சோகத்துல இருக்கா, இப்படி போட்டு திட்டிட்டு இருக்க. பின்ன என்ன அசோக், நீயே சொல்லு. என் ஆபீஸ்ல எல்லாம் ஹாஃப் டே லீவ் கிடைக்கிறதே கஷ்டம், 2 நாள் லீவ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ஒரு பிசினஸ் மேன் தானே, நீ ஒரு கம்பெனில ஒர்க் தானே பண்ற, ஒரு மணி நேரம் பெர்மிஷன் போறதுக்கு எவ்வளவு கேஞ்சிடும் உனக்கு தெரியாதா? எல்லாம் புரியுதுதான் விஜய், அதான் வந்துட்டீல வீடு. வந்துட்டேனா? நான் அவளுக்காக காலையில இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், அவ எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேங்கிறா. எனக்கு எவ்வளவு வேதனையா தெரியுமா இருக்கு, ஏன்னா இங்க வந்தோன்றது தெரியுமா?
இத்தனைக்கும் இவ்வளவு கூட அந்த விஷயம் தெரியாது. அவ அப்ளிகேஷன் போட காலேஜ்ல சீட்டே கிடைக்காது. எத்தனை பேர் கை காலில் விழுந்து இவளுக்காக நான் சீட் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? இவளுக்காக இவ்வளவு கஷ்டப்படும் போது இவ அசால்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி விடு விஜய், நான் சொல்லி புரிய வைக்கிறேன். விடு விடு, டென்ஷன் ஆகாத. என்னமோ பண்ணுங்க. அவ சாப்பிட்டா சாப்பிட்டோம், இல்லை இங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுகட்டும். எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன்.